தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அடியேன் வாழ்த்துகிறேன். 1 யோவான் 1:6, நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு அநேகமாயிரம் ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் நடக்கிறார்கள். இன்னும் அநேகர் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் நடக்கிறார்களா என்பது கேள்விக்குரியதாய் காணப்படுகிறது. அவரோடு ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லியும் இன்னும் இருளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சத்தியத்தினுடைய நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு பொய், அன்பு தேவ பிள்ளைகளை, பொய் பேசுகிறவர்கள் அறிந்தும் பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும். பொய் பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். பொய் பேசுகிறவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற இரண்டாம் மரணமாகிய கடலிலே பங்கடைவார்கள் என்றெல்லாம் வேதத்திலே சங்கீதங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நாம் அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும். இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். சத்தியத்தின்படி வாழ வேண்டும். உண்மையை பேச வேண்டும். உண்மையை பேசுகிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று நன்கு கவனித்து, இன்றைக்கு யாரார் பொய் பேசுகிறீர்களோ, எதற்கெடுத்தாலும் பொய், பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் பொய் பேசுகிறார்கள், வேலை ஸ்தலங்களிலே பொய் பேசுகிறார்கள், இன்னும் பல காரியங்களிலே பொய் பொய் பொய். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பொய் பேசலாம், பொய் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். இனி உங்கள் வாழ்க்கையிலே பொய் என்ற வார்த்தைக்கு இடமே இருக்கக்கூடாது. உண்மையை பேசுங்கள். அவரவனுடைய பிறனுடைய உண்மையை பேசுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தன் சகோதரனுடைய உண்மையை பேசுங்கள். உண்மை, உண்மைதான் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவே உண்மையோடு கூட, உண்மையுள்ளவர்களாக கூட நாம் எப்பொழுதும் காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படியே நம்மையெல்லாம் உங்களையெல்லாம் நடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தா உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே உண்மையாக ஆண்டவரே வெளிச்சமாக சத்தியத்தின்படி வாழ எப்பொழுது உண்மை பேசுகிற அந்த அனுபவத்திற்குள் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.